அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2023 ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் உத்தராயணம் காலம் கும்ப மாதம் 13/2/2023 அஷ்டமி திதி விசாகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை இந்த மகிழ்ச்சியான 2023 ஆண்டின் மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாசி மாதத்தின் தொடக்கத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேதுவுடன் சந்திரன், மகரத்தில் சனியுடன் புதன், கும்பத்தில் சூரியனுடன் சுக்கிரன், மீனத்தில் குரு பகவான் என மாசி மாத ஆரம்பத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 4 வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் தர்ம சாஸ்திரத்திலும் பொதிந்துள்ள சூட்சமங்களை அறிந்தவரும் அந்த காரணத்தினாலேயே அளவற்ற தேசத்துடன் அக்னியை போன்று பிரகாசிப்பவரும் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்களுக்கும் அளவற்ற சக்தியை அளிப்பவரும் இந்த பூவுலக மக்களின் உயிருக்கு ஆதாரமாக திகழ்பவரும் சூரியன் தேவர்களின் உலகங்களுக்கு பகல் பொழுதை ஆரம்பித்து வைத்து சனி பகவானின் ராசி மண்டலமான கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தையும் மாசி மாதம் என கூறுகின்றோம். சென்ற மாதம் தேவர்களின் உலகங்களுக்கு பகல் பொழுது ஆரம்பித்து விட்டதால் அனைத்து உலக மக்களும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் உடல் நலனும் பெற்று வாழ்வதற்காக தேவர்களின் உலகங்களின் மகரிஷிகள் தேவகங்கா நதியில் நீராடி காயத்ரி மகாமந்திரம் ஜெபித்து சூரியனுக்கு அர்க்கியம் இடுகின்றனர். அந்த தீர்த்தம்தான் மேகங்களின் மூலம் மும்மாரியாக நமக்கு பொழுகின்றது என்று ரிக் அதர்வணம் மற்றும் சூரிய சம்ஹிதை கூறுகின்றன. மேலும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய 6 மாதங்கள் மறித்து வைதரணி புண்ணிய நதிக்கரையில் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுவதற்காக காத்திருக்கும் ஏராளமான ஜீவ முக்தர்கள் வரிசை வரிசையாக யமதர்மராஜனின் தலைநகரான வைவஸ்தம் எனும் நகரில் தை மற்றும் மாசி மாதங்களில் பிரவேசித்து குளிமையிருப்பதாக ரகசிய நூல்கள் விளக்கியுள்ளன. பரமேஸ்வரன் இரவு பகல் பாராது சதா தவத்திலும் தியானத்திலுமே மூழ்கி தன்னை மறந்த நிலையில் தாங்கள் வந்திருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தேவர்கள் அனைவரும் மிகவும் மனம் கலங்கினார்கள். ஆதலால் அவரது திருவுள்ளம் சபலமடைந்து அதி தீவிர வைராக்கியத்திலிருந்து விடுபட வேண்டும் என தேவர்கள், கந்தவர்கள், வித்யாதரர்கள், மகரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி உள் மனதிலும் காம உணர்ச்சியை ஏற்படுத்தும் மன்மதனை அணுகி அவனது தெய்வீக சக்தியை பிரயோகித்து பரமேஸ்வரின் மனதில் சபல உணர்ச்சி ஏற்படும்படி செய்ய வேண்டும் என பிரார்த்தினார்கள். இதனால் மன்மதனும் கடும் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் மீது காம உணர்ச்சியை ஏற்படுத்தும் தனது மலர்கனையை பிரயோகித்தான். திடீரென்று தவம் கலைந்த பெருமான் தனது கடும் தவத்திற்கு தடை செய்தவர் யார் என கோபக்கனல் தெரிக்க தனது 3 கண்களையும் திறக்க மன்மதனும் எரிந்து சாம்பலானான். மன்மதனின் தேவியான ரதியின் மனம் துடித்து தனது கணவரை உயிர்ப்பித்து தருமாறு பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து கண்ணீர் விட்டு கதறினாள். மனம் இறங்கிய ஈஸ்வரன் மன்மதனை உயிர்ப்பித்து இனி ரதி தேவியின் கண்களுக்கு மட்டுமே அவன் புலப்படுவான் என சாப விமோசனம் அளித்து அருளினார். இந்த தெய்வீக நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்து அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நாள் ஒரு மாசி மாதம் 22 தேதி அதாவது 6/3/2023 திங்கட்கிழமை என்று மாசி மகம் வருகின்றது. அன்று சிவபெருமானையும் அம்பிகையும் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசிப்பதும் வீட்டிலேயே பக்தியுடன் வழிபடுவதும் மகத்தான புண்ணியத்தை தரும். மேலும் மாசி 6 தேதி 18/2/2023 அன்று மகா சிவராத்திரி விரதம் இருந்து இரவில் பார்வதி பரமேஸ்வரரை பக்தியுடன் பூஜிப்பது 7 பிறவிகளில் செய்த பாவங்களை போக்கும். மேலும் இந்த மாசி மாதத்தின் கிரக மாற்றங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாசி 4 தேதி 16/2/2023 சுக்கிரன் மீன ராசிக்கு மாறுகின்றார். மேலும் மாசி 9/21/2023 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுகின்றார். மேலும் மாசி 26/10/2023 அன்று புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். மேலும் மாசி 29/13/2023 அன்று சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுகின்றார். மேலும் மாசி 29 தேதி 13/3/2023 செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த மாசி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாகவும் புரட்டாதி 4 பாதம் உத்திரட்டாதி ரேவதை வரை பிறந்த மீன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இளவச்சனையின் தாக்கம் ஆரம்பிக்கும் மாதம் இது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டி வரும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம். தேவையற்ற அலைச்சல்கள், கற்பனையான கவலைகள், உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஆகியவற்றை தவிர்த்தல் அவசியம். கைப்பணத்தை
எண்ணி எண்ணி செலவழித்தலும் முக்கியம். வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். பொருள்கள் களவு போகக்கூடும். திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்துவிடக்கூடும். தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிப்பது அவசியம். நீதிமன்ற வழக்குகள் நீடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் கவனமாக இருத்தல் நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் சனி பகவான் தான். ஆதலால் சனியின் பாதிப்பு அளவோடு நிற்கும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் உங்கள் நல்ல பெயருக்கு கலங்கம் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசியினருக்கு எதிர்பார்ப்பிற்கு மாறாக குறைந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஏற்றுக்கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாகவே இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற லாபம் கிடைப்பது சற்று கடினம்தான். வெளியூர் பயணங்கள் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். மார்க்கெட் நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கு ஏற்ப உற்பத்தியை வைத்துக் கொள்வது தொழில்துறையினருக்கு பாதுகாப்பாக இருக்கும். வேகமாக விற்பனையாகாத சரக்குகளில் முதலீடு செய்ய வேண்டாம். மேலும் கடனுக்கு சரக்குகளை சப்ளை செய்வதையும் குறைத்துக் கொள்வது அவசியம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமும் தடங்களும் ஏற்படும். இதன் காரணமாக லாபத்தில் நஷ்டம் ஏற்படும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வர வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதன் மூலம் ஏற்படும் பலன் மிக குறைவாகவே இருக்கும். கலைத்துறையினருக்கு ஜென்மசனி காரணமாக முதல் 6 மாதங்களுக்கு அதிக வாய்ப்புகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகையர் மற்றும் நடிகர்கள் ஆகியோருக்கு வருமானம் குறையும். எந்த செலவையும் குறைத்துக் கொள்ள முடியாது. அதனால் அடிக்கடி பண நெருக்கடி ஏற்படக்கூடும். கூடிய வரையில் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்தல் அவசியம். கலைத்துறையினருக்கே உரித்தான ஆடம்பர செலவுகள், மருத்துவ செலவுகள், வேலையாட்கள் ஆகியவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் துறையினருக்கு தலைவர்களுடனும் கட்சி தொண்டர்களுடனும் பழகுவதிலும் வெளியிடுவதிலும் எச்சரிக்கை அவசியம். இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. தசாபுக்திகள் பாதமாக இருந்தால் வழக்குகளை சந்திக்க நேரிடும். மேலிட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். எந்த நிலையிலும் பொறுமை மற்றும் நிதானம் தேவை. அளவோடு பேசுவது உங்கள் எதிர்கால நலனுக்கு அவசியம் என்பதை ஏழரைச்சனி எடுத்துக்காட்டுகின்றது. மாணவ மாணவியர்களுக்கு சில தருணங்களில் மட்டும் பாடங்களிலிருந்து மனம் சிதறக்கூடும். இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழித்து படிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிகவும் விழிப்புடன் இருப்பது அவசியம். ஒழுக்கம் கட்டுப்பாடும் இல்லாத சக மாணவர்களுடன் நட்பில் இணைய வேண்டாம். பிற மாணவ மாணவியருடன் நட்புடன் பழகுவதிலும் அளவோடு இருத்தல் நன்மை தரும். விவசாயத்துறை அன்பர்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. இதற்கு காரணம் சோபகிரது புத்தாண்டில் சனி பகவான் தான். இதன் காரணமாக இந்த ஏழைச்சனையின் ஆரம்ப பகுதி விவசாயத்துறையினரை அதிகமாக பாதிக்காது. இருந்தாலும் மீனராசி விவசாய அன்பர்களுக்கு பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும். பழைய கடன்கள் கவலை தரும். மற்றபடி விபரீத சோதனை ஏற்பட வாய்ப்பு இல்லை. மீனராசி பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், கணவரின் ஆரோக்கியம், வருமானத்திற்குள் குடும்ப நிர்வாகம் ஆகியவை பற்றிய கவலைகள் உங்கள் மனதை அரிக்கும். உறவினர்களின் மனப்பான்மையும் நடத்தையும் மனதில் வேதனையை ஏற்படுத்தும். அதிக உழைப்பினால் உடல் நலன் பாதிக்கக்கூடும். விவாக வயதை எட்டியுள்ள பெண்களுக்கு வரன் அமைவது சிறிது தாமதமாகும். இந்த மீனராசி அன்பர்கள் ஏழைச்சனையின் ஆரம்ப காலத்தில் மனக்கட்டுப்பாடும் உடல் நலனில் கவனமும் அவசியம். பூவரசன் குப்பம், பரிக்கில் அபிஷேகன் பாக்கம், சோலிங்கபுரம் ஆகிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் தரிசனம் சனியின் தோஷத்தை அடியோட போக்க வல்லது. அசைவம் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வாருங்கள். காலை நேரத்தில் அனுமன் சாலிசா கேட்டு வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்து வாருங்கள். உங்கள் நிதி நன்றாக இருக்க மகா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து வாருங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானங்களை நீங்கள் செய்து வாருங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.